ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணி நம்ம விஎஸ்டபிள்யூஆர் மெஷர் பண்ண போறோம். விஎஸ்டபிள்யூஆர்னா என்னன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்துக்கு இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து கல்ச்சர்ஸ் என்ன நடத்துறாங்க சார், விட்ருஷாலேருந்து இப்போ கம்பெனிலேருந்து நான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுப்பாங்க சார். ஆமாம், ஆனால் ஏன் அக்ரி படிக்கணும்னு நினைச்சீங்க? சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணணும்னு ஆசை. இப்போ அக்ரிகல்ச்சர் போது என்ன மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு சொல்லி தராங்க? இப்போ நீங்கள் பிளேஸ் ஆகிருக்கீங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கீங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணுங்க, டபுள் டபுள் ரோல். ஆமாங்க சார், ஆல்ரெடி பிளேஸ் ஆகிட்டேன். ஸோ மல்டிபிள் ஆஃபர் வந்து வாங்கி தரதுனால ஸோ நாங்கள் அடுத்தடுத்த கம்பெனிஸும் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. சார், நம்ம இப்போ வந்து ஈசி டிபார்ட்மெண்ட் மைக்ரோவேவ் லேப் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் லேப் ஆக்சுவலாக ஏன் இந்த லேப் நான் பார்க்கணும் நினச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. 5G கம்யூனிகேஷன் பார்க்குறோம், அடுத்து 6th ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன்ங்கிற பாயிண்ட் 6G போக போகிறோம். இந்த மாதிரி ரிசர்ச் லெவல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஈசி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு கோர் தான் வந்து இன்றைக்கி மைக்ரோவேவ். அந்த மைக்ரோவேவ் லேப்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம பார்க்கணும்னு நினச்சேன், அதனால தான் இங்கே இந்த லேப்க்குள்ளே வந்தேன் நான். ஹலோ மேம். ஹலோ சார். நல்லா இருக்கீங்களா? எஸ் சார். உங்கள் பேர்? லோகேஸ்வரி. லோகேஸ்வரி, ஓகேங்க. இங்கே எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க? இங்கே 4 இயர்ஸ் சார். 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, ஓகே ஓகே. இதெல்லாம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுங்களா? எஸ் சார். ஓகே, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பேசலாமா? ஆ, பேசலாங்க சார். ஹலோ, உங்கள் பேர் என்னவா? யுவநந்தினிங்க சார். என்னம்மா? யுவநந்தினி. எங்கே இருந்துறீங்க? சேலம். சேலம். நீப்பா? வானதி சார். வானதி எங்கே இருந்துறீங்க? திருத்துறைப்பூண்டி ஹாஸ்டல் சார். திருத்துறைப்பூண்டி சோழநாடு. ஆ, எஸ் சார். எஸ். ஓகே, காலேஜ் நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு சார். நிஜமா சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். ஓகே. நீப்பா? மெட்டில் பிரியங்கா. என்னம்மா? மெட்டில் பிரியங்கா. மெட்டில் பிரியங்கா. வித்தியாசமான பேரா இருக்கே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கன்னியாகுமரி சார். கன்னியாகுமரியா? நிறைய பாக்குறீங்க. கன்னியாகுமரி ஒரு கூட்டமா கிளம்பி வந்துட்டீங்க பஸ் பிடிச்ச எல்லாருமே. அப்படியா? சுஜித். சுஜித் எங்கே இருந்து? கோயம்புத்தூர். நீப்பா? கேசவன். தூத்துக்குடியிலேருந்து இருக்கீங்க. ஸோ தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் எல்லா பெல்ட்லையும் இருக்கீங்க, கரெக்டாக? ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பா? இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பேர் சொல்லுங்கள். மில்லிமீட்டர் வேவ் மெஷர்மெண்ட் சார். ஓகே, இது எங்கே யூஸ் பண்ணுறீங்க? ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் வேவ் ட்ரான்ஸ்மிஷன். மைக்ரோவேவ். அது ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன்ல மைக்ரோவேவ் ட்ரான்ஸ்மிஷன். அந்த மாதிரி. ஸோ படிக்கிறது உங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ப்ராக்டிகலா படிக்கிறதுக்கு? ஆ சார். ஓகே ஓகே. நீ ஹாப்பியா இருக்கியா? லேர்னிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? லேர்னிங் நீங்க அப்படி நல்லா இருக்கு, நிறைய நிறைய இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஹாப்பியா இருக்கு சார். என்ன ஹாப்பியா இருக்கு? காலேஜ் நல்லா இருக்கு சார். லேர்னிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ப்ராக்டிகல் லேர்னிங் நிறைய ப்ராக்டிகல் லேர்னிங். ஆ, சூப்பரா சொல்லி தரோம். சூப்பரா சொல்லி தரோம் சார். ஆமாங்க சார். சார், இது வந்து பிஎஸ்டபிள்யூஆர் மெஷர்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் இன் மைக்ரோவேவில். ஸோ மைக்ரோவேவில் வந்து நார்மலாகவே ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோம்னா 300 MHz 30 GHz வரைக்கும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மைக்ரோவேவ்னாவே. ஸோ நார்மலாக வந்து நம்ம மைக்ரோவேவில் யூஸ் பண்ணுறது எல்லாமே மைக்ரோவேவ் ஓவன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம். மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட்னா மைக்ரோவேவ் ஓவன். எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிகிற மாதிரி நம்ம சொன்னோம்னா, ஸோ இந்த செட்டப் யூஸ் பண்ணி நம்ம பிஎஸ்டபிள்யூஆர் மெஷர் பண்ண போகிறோம். பிஎஸ்டபிள்யூஆர்னா என்னன்னா, வோல்டேஜ் ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆண்டனாவை வச்சு ஒரு சிக்னல் வந்து ரேடியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ரேடியேட் பண்ணுறப்போ அந்த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் சிக்னலுமே வந்து ஆண்டனாக்கு ரீச் ஆகி ட்ரான்ஸ்மிட் ஆகணும். பட் இந்த ஸ்டாண்டிங் வேவ் ரேஷியோனா என்ன, சம் அமௌண்ட் ஆஃப் சிக்னல் வில் கெட் ரிஃப்ளெக்டட் பேக். அப்படி ஆகும். ஸோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம வந்து மினிமைஸ் பண்ணணும். அப்போ தான் வி ஹாவ் டு சென்ட் தி மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் சிக்னல் டு தி ஆண்டனா. ஸோ அதுக்காக நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷனுமே வந்து மெஷர் பண்ணணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்மிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக போகிறதா வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி மாடல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக சொல்லி தராங்க, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. எஸ் சார், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, நல்லா இருக்கு. மக்களே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது ஏன் யூஸ் பண்ணுறோம், எங்கே பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான விஷயங்கள் வந்து இங்கே படிக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக தான் இங்கே கொண்டு வந்து ஆசைப்பட்றேன். இன்னும் அடுத்த செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமாப்பா. கேட்டல் நடந்து வந்துட்டு இருந்தால் வரும்போது பார்த்தா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நின்று இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன். அவங்கள்ட்ட காலேஜ் எப்படி பாருங்க? நல்லா இருக்கு சார். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? இசி டிபார்ட்மெண்ட். எந்த இயர் நீங்கள்? செகண்ட் இயர். செகண்ட் இயர். நீமா? இசி தேர்ட் இயர். இசி தேர்ட் இயரா? ஓகே. நீங்கள்? நானும் இசி தேர்ட் இயர். எங்கே ஜாலியாக அப்படி நான் போயிட்டு வரீங்க சார்? வாட்டர் பார்க். வாட்டர் படிக்கணும் அப்படிங்களா? உங்க நீங்க பா சார்? ஐ அம் சர்வீஸ் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சார். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். அப்படி ஜாலியா வாக் பண்ணி போறீங்க சார்? ஸ்போர்ட்ஸ் நடக்குதுங்க சார் காலேஜ்ல, அதனால அது அரேஞ்ச் பண்றதுக்கு வந்து. சூப்பர் சூப்பர், வெரி குட். எப்படி ஃபீல் பண்ணீங்க காலேஜ் பத்தி சார்? பெட்டரா தான் சார் இருக்கு. பெட்டரா தான் இருக்கா?
இப்போ நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்ததுக்கு இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ வந்து கல்ச்சர்ஸ் என்ன நடத்துகிறாங்க, அப்புறம் நிறைய பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு குட்டாக இருக்குங்க சார். சார் முன்னாடியே பார்த்துருப்பீங்கள பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட், அது உண்மைதான். ஆமாங்க சார், இல்லை வருதுங்க சார் கம்பெனிஸ் மோஸ்ட்லி நிறையா, இப்போ சீனியர்ஸ் நிறைய பேர் பேச ஆயிருக்காங்க, இப்போ நாங்களும் கொடுத்துருக்கோம். ஆயிடலாம் சார், கண்டிப்பாக ஆயிடலாம். நீ என்ன நினைக்கிறேன் பிளேஸ்மெண்ட் பத்தி? நல்லா தான் சார் சொல்றாங்க. நல்லா தான் சொல்றீங்க. எந்த ஊருங்க? நான் இங்க பட்டணம். பட்டணம். ஓகே. நீமா? சார் நல்லா தான் சார் சொல்றாங்க. இப்போ இருந்தே கோச்சிங் கோ. லேப் எல்லாம் எப்படி இருக்கு? லேப் எல்லாம் நல்லா தான் சார் இருக்கு. சென்டர் பர்சன்ஸ் எதா இருக்கா? இருக்கு. சிஓ னு சொல்வாங்கல, இருக்குங்களா? இருக்கு சார். இருக்கு இருக்கு. ஓகே ஓகே. நீங்க சார் உங்களுக்கு என்ன இங்க காலேஜ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் ஸ்போர்ட்ஸ் சார். ஸ்போர்ட்ஸ் தான் பிடிக்கும். வெரி குட் வெரி குட். சூப்பர். எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹலோ. நம்ம இப்போ விஎஸ்பி கேம்பஸுடைய ஒரு முக்கியமான சென்ட்ரா ஃபேக்சர்ஸ், குறிப்பாக இது வந்து கோர் இன்ஜினியரிங்கான சென்ட்ரா ஃபேக்சர்ஸ் நம்ம அதை பார்க்குறோம். டெஸால் செமிகண்டக்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செமிகண்டக்டர் டிவைசஸில் வந்து நிறைய ஆர்என்டி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி இது. அந்த கம்பெனியுடைய சென்ட்ரா ஃபேக்சர்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. இந்த சென்ட்ரா ஃபேக்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சென்ட்ரா ஃபேக்சர்ஸ் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய போர்ட்ஸ் மாட்டிருந்தாங்க. அந்த போர்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட சிப் மேனுஃபேக்சரிங் பாயிண்ட்லேருந்து ஒரு ஐசியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக எல்டிஓ டெஸ்டிங் மாடல் வந்து ஒரு செப்பரேட் ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ஒரு ஆக்சுவல் லேப் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஏமியன்ஸ் வந்து உண்மையிலே தேவை. அப்போ தான் வந்து லேர்னிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணல. என்னன்னு கேட்டால் அவங்க எக்ஸாம்ல இருக்குங்கிறதுனால அவங்க அதிகமாக நான் தொந்தரவு பண்ணல. இருந்தாலும் சாம்பிளுக்காக ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் உங்களுக்காக எடுக்கிறேன் நான். ஹலோ. ஹலோ சார். உங்க பேருமா? என் பேர் சுபகீர்த்தனா. சுபகீர்த்தி, எங்க இருந்து வரீங்க? மில்கேட்ல இருந்து வரேன். என்னமா? மில்கேட். எப்படிமா இருக்கீங்க? லேப் சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. அது கசால் லேப் அப்படிங்கறீங்க, இங்க வந்து ஏதோ படிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க எக்ஸாம் உங்களுக்கு? ஆமா, CA எக்ஸாம். சர்க்கியூட் அனலிஸ்ட். நீங்க प्रिபெயர் பண்றீங்க, அதனால ரொம்ப தொந்தரவு பண்ணல. பட் இது ஒரு போர்டு இங்க இருக்குது. என்ன போர்டு இது? இது டிவி குள்ள இருக்க PCB போர்டு. ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க லேர்ன் பண்றீங்களா நீங்க? ஆமா சார். ஓகே. லேர்னிங் எப்படி இருக்கு? நல்லா ஃபாஸ்ட்டாக என்ன நம்மளுக்கு தேவையோ அதை நல்லா சொல்லி தராங்க சார். ஃபாஸ்ட்டாக சொல்லி தராங்களா, புரியுற மாதிரி சொல்லி தராங்களா? புரியுற மாதிரி சொல்லி தராங்க. நீ என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? புரியுற மாதிரி தான் சார் சொல்லி தராங்க. அப்படிங்களா? எஸ் சார். சிஸ்டர் சொல்லுங்கள், ஜாலியாக நல்லா இருக்கு. லேடி நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு எச்சோடி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஐயோ, போனதுக்கு வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படின்னா? அப்படியெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே படிக்கிறது பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு சார். நிச்சயமாவா? எஸ் சார். ஓகே ஓகே. எனிவே நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எல்லாம் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். இப்போ நம்ம வந்து வர்ச்சுசா சென்ட்ரா ஃபேக்சன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சென்ட்ரா ஃபேக்சன்ஸில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டாட்னெட் ஃப்ரேம் ஒர்க் டெக்னாலஜி பேஸ்டான சென்ட்ரா ஃபேக்சன் சொல்கிறாங்க. இந்த சென்ட்ரா ஃபேக்சன் உள்ளே போகலாம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்க பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வர்ச்சுசாவுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்துருக்கீங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள உட்காந்துருக்காங்க. அகைன் ஆக்சுவலாக இன்றைக்கி எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஓகே, என்ன பண்ணிட்டுருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்களா? ஹலோ. லேப் போட்டு அஸ்வின் சர்வீஸ். அஸ்வின், எங்கேருந்து வரீங்க? இங்கே தான் சார், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ லேப்ல? ஊப்ஸ் லேப்ஸ். ஊப்ஸ் லேப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படிமா இருக்கு, ஃபீல் பண்ணுறீங்க? எங்கள் லபோரேட்டரி நல்லா தான் சார். நல்லா இருக்கா? ஆ, வெரி குட் வெரி குட். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தாராபுரம். உங்கள் பேர்? கோபிகா. கோபிகா. இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லேப்ல? ஊப்ஸ் லேப். லேப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, எப்படி லேர்னிங் எப்படி இருக்குது உங்களுக்கு? ப்ராக்டிக்கல் நிறைய சொல்லி தராங்களா? ஆ, சொல்லி தராங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கும் சார். ஏன்டா சேர்ந்தோன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க சார், ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருக்கா? ஆ, ஜாலியாக. நிஜமாவேவா? சூப்பர்மா, சூப்பர். வெரி குட் வெரி குட். ஹலோ. ஹலோ சார். ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஹலோ, உங்கள் பேர்? இனியா. இனியா. இனியா, இனியான ஒரு தமிழில் இப்போ ஒரு நாடகம் வருது சார், பிடிக்குமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அந்த கேரக்டர் நீங்க? இல்லை சார். வேற மாதிரியா? எப்படி எல்லாரும் மிரட்டுவீங்களா? அவங்க ரொம்ப நல்ல சைலன்ஸ். நீங்க சைலன்ஸா? வெரி குட் வெரி குட். என்ன லேர்ன் பண்றீங்க இங்க சார்? ஜாவா. ஜாவா படிக்கிறீங்க. வெரி குட் வெரி குட். படிக்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆ, பிடிச்சிருக்கு. லேர்னிங் எப்படி இருக்கு சார்? ஜாலியா இருக்கு. ஸ்டாஃப் நல்லா சொல்லி தராங்களா? ஆ, சொல்லி தராங்க சார். சொல்லி தராங்களா? ஓகே ஓகே. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கன்னியாகுமரியில. கன்னியாகுமரி. இங்கே பாருங்க, நான் காலையிலேருந்து காலேஜுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட எங்கே போனாலுமே கன்னியாகுமரி கன்னியாகுமரி தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கன்னியாகுமரி வந்து இந்த கலைஞர் இந்த சாரி கன்னியாகுமரி வந்து இந்த விஎஸ்பி காலேஜுக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படி தான் தெரியுது நமக்கு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆ, அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க இல்லையா? ஆ, இங்கே எப்படி நல்லா டிசிப்ளினாக இருக்கா? ஆ, டிசிப்ளின். டிசிப்ளினாக இருக்குது. சாப்பாடுலாம் நல்லா இருக்கா? ஹாஸ்டலாக டெஸ்க்காக தான். ஹாஸ்டலாக. ஓகே ஓகே. நல்லா படிக்கிறது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? ஆ, படி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்.
இப்போ நம்ம லேபை நம்ம பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். வர இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் மேம் இருந்தாங்க. உங்கள் மேம்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு நினச்சேன். ஹலோ மேம், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். மேடம், நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சார். ஓகே மேம், இங்கே என்ன மாதிரி இந்த லேபில் என்ன மேம் வெர்ச்சுவல் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறோம் சார்? விட்ரு ஷாலேருந்து இப்போ கம்பெனிலேருந்து நான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கொடுப்பாங்க சார். அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து இதை அவங்களோட ட்ரைனிங் அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு எல்லாமே அந்த கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க சார். அதான் சென்டர் வந்து வருது. அவங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். ஆமாம் சார், அவங்களோட ட்ரைனிங் ஃபுல்லாகவே அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ரிலவெண்ட்டான ட்ரைனிங் இங்கே கொடுப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அது போக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மற்ற நேரம் இல்லை, இதை வந்து லேபாக வந்து கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க. அந்த ரிசோர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ லேர்னிங் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியண்டட் லேர்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? நாங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு இனோவேட்டிவ் ஈவெண்ட்ஸ் நடத்துவோம், அண்ட் தென் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அதேமாரி அலுமினி வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் சார். ஆல்ரெடி நானும் எம்ப்ளாயியாக இருந்து தான் சார் வந்தேன். வெரி குட், வெரி குட், சூப்பர், ரொம்ப சந்தோஷம் மேடம். உங்கள் பேருங்க மேடம்? சுபஸ்ரீங்க சார். சுபஸ்ரீ, ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சார். பயங்கரமாக நீங்கள் கோட்லாம் போட்டு அதை டிப்டாப்பாக இருக்கீங்க, எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். இல்லை சார், இப்போ நியூலி ஏப்ரல் 1st தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. நான் எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ லேபில் வந்து 1 month தான் இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் யார் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. மற்றபடி அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டு இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குங்க சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப என்விரான்மெண்ட், ஹோம்லி என்விரான்மெண்ட்டாக இருக்குது. நல்லா எல்லோரும் நல்ல ஜோவியெலாம் பழகிறாங்க. எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி பார்க்குறாங்க. எது கேட்டாலும் உடனே ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. தேங்க்யூ சார். சரி, தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து பிஎஸ்பி கேம்பஸில் வந்து இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்த்தோம். கேப்டனுடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு அருமையான ஒரு கேப்ஷன் போட்டிருந்தாங்க. The future is in our hands. Together for sustainable future அப்படி போட்டிருக்காங்க. அப்போஸ் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நம்ம ஃபியூச்சரே வந்து நீங்கள் சஸ்டைனபிள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ஓப்பனிங் இந்த கேப்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கேப்ஷனுடைய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள இங்கேயும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கேயும் ஒரு லேர்னிங் போயிட்டு இருக்கு அப்படி தெரியும். யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவங்க பாட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. லேர்ன் இந்த மாதிரி இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன இருக்குன்னு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே இந்த இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹெக்ஸாவருடைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்குறோம். ரீ இமேஜின், ரீ இன்ஜினியர் அண்ட் ரீ டிசைன் யுவர் ஃபியூச்சர் வித் அஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இன்னொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. இந்த சென்டர் ஆஃப் என்ன இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். செகண்ட், நம்ம எல்லா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நம்ம போக போக நமக்கு என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்கே உட்காந்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நம்ம காலையில் நிறைய சாம்பிள் எடுத்துட்டோம். ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய லேபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ என்ன இருக்குது நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் உங்களை கொண்டு வரேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுடைய லைப்ரரி தான் பார்த்துருக்கீங்க. இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் செக்ஷன்ஸில் நிறைய ஜேர்னல்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் பேக்வர்ட் டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக ரேக்ஸ் இருக்குது, நிறைய வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு மெக்கானிக்கல் இருக்குது, ட்ரிபிள் சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக ரேக்ஸில் வந்து புக்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. நம்ம லைப்ரரி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் லைப்ரரி சார் இங்கே இருந்தாங்க. லைப்ரரி சார் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். ஹலோ சார். ஹலோ சார், உங்கள் பேருங்க சார்? ஜே எட்வின் தாமஸ். ஓகேங்க சார். இங்கே லைப்ரரி பொறுத்தவரை எவ்வளோ நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் புக்ஸ் வச்சிருக்கீங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் வி ஹவ் 11,868 புக்ஸ். ஓகே. அது பக்கம் ஜேர்னல்ஸ்லாம் நிறைய வச்சிருக்கீங்க சார்? ஜேர்னல்ஸ் வி ஹவ் 48 ஜேர்னல்ஸ் இன் அவர் லைப்ரரி. ஓகே. அண்ட் அபவுட் தட் 40,000 பிளஸ் இ ஜேர்னல்ஸ் ஆர் அவைலபிள். ஓகே. தீஸ் புக்ஸ், தீஸ் ஜேர்னல்ஸ் ஆர் அவைலபிள் இன் தயர் ரிமோட் ஆக்சஸ். தே கேன் ஆக்சஸ் ஃப்ரம் தயர் ஹோம் இட் செல்ஃப் அண்ட் ஈவன் தே ஆக்சஸ் த்ரூ அவுட் த கேம்பஸ். எஸ் சார். ஸோ யூ ஹவ் ஜேர்னல்ஸ், ஜேர்னல்ஸ் வச்சிருக்கீங்க, புக் செக்ஷன் வச்சிருக்கீங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் அந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தனியாக லெண்டிங் சொல்லி ஒரு மாதிரி வச்சிருப்போம். அந்த மாதிரியான ஸ்பெஷல் அவங்களுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க? சார், ஆக்சுவலி அவர் காலேஜ் ஹாவ் ஒன் ஸ்டாண்டர்ட், தட்ஸ் வே வி நாட் கெப்ட் எஸ்சிஎஸ்டி செப்பரேட். வி ஆர் காமன் டு, தே ஆர் ஆல் காமன், ஸோ வி ஆர் நாட் கெப்ட் அஸ் செப்பரேட். இன் சம் காலேஜஸ் தே ஹவ் புக் பேங்க் ஃபெசிலிட்டி, யூ ஆர் டெல்லிங் தட், பட் வி டிடன்ட் வாண்ட் டு செப்பரேட் தம். Project works and final years and staffs are also using for their research purposes. Thank you sir. Thank you.
தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். காலையிலேருந்து நம்ம மொத்தம் எல்லா லேபும் பார்த்தோம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் போய் பார்த்தோம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம், மெஸ் ஃபெசிலிட்டி பார்த்தோம், ஸ்டாஃப் கூட பேசி பார்த்தோம், பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தோம், அலுமினி ஸ்டூடெண்ட்ஸை பேசி பார்த்தோம். ஸோ அந்த ஹோலில் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே சொல்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படியாவது வாங்கி கொடுத்துறாங்க. பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எல்லாமே சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி பாயிண்ட்டும் எல்லாமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேருந்து வந்து அதிகமான மாணவர்கள், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்லேருந்து வரவங்க என்னப்பா இங்கே வரீங்க அப்படின்னு கேட்கும்போது டிசிப்ளின் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு. இன்னும் வந்து ரெண்டு விஷயங்கள் இங்கே மிஸ் ஆகுது. அந்த ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கணும்னு நினச்சேன். அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்த ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கிறத பார்ப்போம். இது ரெண்டு பார்த்துட்டு ஃபைனல் கன்க்ளூஷன் நோட்டாக உங்களுக்கு இந்த காலேஜ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய். ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபார்ம் போயிட்டு வர்றதை தான் நம்ம வந்து நம்ம உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம். தம்பி எங்கே டிராக்டர் சூப்பராக ஓட்டுறீங்க, எப்படி நல்லா ட்ரைனிங்கா? சார் ஆமாங்க சார். ஓகே, இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? சார் நாங்கள் ஃபார்முக்கா. ஆமாங்க சார், ஃபார்ம்லேருந்து மேலே வரோம். மேலே போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஓகே, நீங்கள்ப்பா எந்த ஊர்? சார் நான் திருச்சி சார். திருச்சி. ஓகே, நீங்கள் நான் அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியா? ஆமாம். ஏன் அக்ரி படிக்கணும்னு நினச்சிங்க? சார் ஃபேமிலி அக்ரியில் இருக்கிறனால நானும் அக்ரி பண்ணேன். எப்படிங்க படிக்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சி தான் படிக்கிறீங்க. வேலை கிடைச்சிருமா? காலேஜ் அண்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. நீங்கள் இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அக்ரிகல்ச்சர் மறுபடியும் போய் காப்பாற்றலாம்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீப்பா எந்த ஊர்ப்பா? சார் நான் செஞ்சேரிமலை. செஞ்சேரிமலை. ஓகே ஓகே. விவசாய குடும்பமா? நார்மல். ஆனால் ஏன் அக்ரி படிக்கணும்னு நினச்சிங்க? ஆசை. ஆசை தான். சின்ன வயசுலேருந்தே விவசாயம் பண்ணணும்னு ஆசை. எப்படி ஆர்கானிக்கான முறையில் பண்ணி பண்ண போகிறீங்க? உண்மையில் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குப்பா ஆக்சுவலாக, இல்லையா? நல்லா டிராக்டர்லாம் ஓட்டுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. வேறு என்ன அந்த உழவுலாம் சொல்லுவாங்களே, ப்ளவிங் அதெல்லாம் பண்ணுவீங்க, நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுங்கள் சார். ப்ளவிங் பண்ணுவோம் சார். உங்கள் ஊரில் வந்து அப்பா கூட ப்ளவிங் பண்ணியிருக்கேன். அதனால் வேறு என்னெல்லாம் வேலை செய்வீங்க, இங்கே என்னமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க? சார் இங்கே அதான் ஃபார்ம் ஒர்க் இருக்கும், அப்புறம் ஃபீல்டு இருக்குது. ஃபீல்டில் வந்து பவர் டில்லர் வச்சு பண்ணுவோம், அது ப்ராக்டிஸெல்லாம் கொடுக்குறாங்க சார். சூப்பராக பண்ணுறீங்க. ஓகே மேடம், நீங்கள் அக்ரிங்களா மேடம்? ஓகே ஓகே. வாங்க மேடம், வாங்க மேடம். நீங்கள் தான் எல்லாம் ட்ரைனரா? எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? ஸோ அக்ரிகல்ச்சர்னால விவசாயம் படிக்கலாம்னு அக்ரிகல்ச்சர் படிக்க வந்துட்டீங்க. வெரி குட் வெரி குட். எப்படி நல்லா டிராக்டர் சூப்பராக ஓட்டுறேன். ட்ரைனிங் நல்லா கொடுப்பாங்க. அண்ணா தான் ட்ரைனிங்கா உங்களுக்கு? அண்ணா பரவாயில்லண்ணா, சூப்பராக ட்ரைனிங் கொடுக்குறீங்க. உங்கள் பேர் என்ன? பாலபுரம். எனக்கு ஓட்ட கற்றுக் கொடுக்கலாம், வண்டி எடுக்கலாமா? எடுக்காமண்ணா, ஓட்டி பார்த்துடலாமா? சரி, நான் ரவுண்ட் ஓட்டி பார்த்துட்றேன். ஓகே பரவாயில்ல. சரி, இப்போ எப்பவுமே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் விட்டாமா? எவ்ரி வீக் ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் இருக்கு. நீங்கள் என்ன ஃபார்முக்கெல்லாம் போவீங்களா? போவோம் சார், ஃபார்ம் வச்சிருக்கோம். ஆ சரி. அதில் வந்து டொமேட்டோஸ் அப்புறம் சில்லி இதெல்லாம் போட்டு இருக்கு. நீங்களே அறுவடைலாம் பண்ணியிருக்கீங்க? நாங்களே பண்ணியிருக்கோம் சார். மார்க்கெட்டில் கொண்டு போய் வித்துருக்கீங்களா? மார்க்கெட் கொண்டு போகல, நாங்கள் எங்கள் ஹாஸ்டல் லெவலில் யூஸ் பண்ணியிருக்கோம். டெக்னாலஜி ஓரியன்டாக என்னமா நீங்கள் படிச்சிருக்கீங்க? வேறு மாதிரி என்ன புதுசாக இப்போ அக்ரிகல்ச்சர் போது என்ன மாதிரி டெக்னாலஜி உங்களுக்கு சொல்லித்தராங்க? ஐஓடி அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் பண்ணுறாங்க. அந்த ஹோல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்கிற மாதிரி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா? ஏன்னா விவசாயம் தான் இனிமேல் உலகத்தை காப்பாற்ற போது, அதை பற்றி யாரும் யோசிக்கலங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது, இன்றைக்கி நம்ம வந்து அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம். ஸோ நல்லா ரொம்ப பெருமையாக வந்து நாளைக்கு நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றுங்கிற பெருமையோட ஹாய் சொல்லிடலாம் எல்லாரும். இப்போ நம்ம விஎஸ்பி காலேஜினுடைய டெக்னிக்கல் கேம்பஸுடைய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் இருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் வாலிபால் விளையாண்டாங்க, அவங்களுடைய ஷார்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம உங்கள் கேப்டன்ட்ட நம்ம பேசுவோம். ஹலோ ஹலோ, உங்கள் பேருமா? என் பேர் வந்து சண்முகராஜ், நான் விஎஸ்பி டெக்னிக்கல் கேம்பஸ் வாலிபால் டீமோட கேப்டன். ஓகே, ஏன் நீங்கள் நடக்கிறீங்க? இல்லை, எனக்கு சின்ன வயசில் இருந்தே அந்த ஆனால் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் பட்டை கிளப்பு கேப்டனாக இருக்கீங்களே, எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்குல்ல அது உங்களுக்கு. ஆமாம். எப்படி நல்லா விளையாடுறீங்க, பயங்கரமாக இருக்கு. உங்கள் டீமில் எத்தனை பேர் எல்லாம் எல்லாம் எப்படி விளையாடுவாங்க? எங்கள் டீமில் மொத்தம் இருக்குதே அவங்க எல்லாரும் எங்கள் பிளேயர் தான். மூணு பேர் மட்டும் சப்ஸ்டிட்யூட், மிச்சம் எல்லாரும் பிளேயர் தான். ஓகே.
இப்போ வந்து சொல்ல போனால் சரண் வந்து எங்கள் டீமோட மெயின் அட்டாக்கர். வாங்க சரண், வாங்க அட்டாக்கர். நீங்கள் வந்து அட்டாக்கரா? ஓகே சூப்பர். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? தஞ்சாவூர். தஞ்சாவூர்லேருந்து வரீங்க, வெரி குட். ஓகே, நீங்கள் உங்கள் பொறுப்பா? கன்னியாகுமரி. இவர் என்ன ஒர்க்காருங்க? இவர் ஆல்வின். ஆல்வின் செகண்ட் அட்டாக்கர். செகண்ட் அட்டாக்கர். நீங்கள் வெரி குட். எங்கே நீங்கள் இந்த வரைக்கும் சாம்பியன்ஷிப்ஸ் அந்த மாதிரி வின் பண்ணியிருக்கீங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? பார்ட்டிசிபேட் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஓகே, தொடர்ந்து நல்லா விளையாடுங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் நம்ம நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்போர்ட்ஸுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க? என்ன நல்லா பண்ணுறாங்களா? நிஜமாவா? ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நல்லா சார் பண்ணுறாங்க. இப்போ ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர் வந்தப்பெல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை, இப்போ வந்து நல்லா ஃப்ரீடமாக விட்றாங்க, நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, பேச்சுலாம் கூட்டு போகிறாங்க. பச்சை இப்போ நல்லா பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் நல்லா ஸ்போர்ட்ஸுங்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் விளாடுறீங்களா? மற்றபடி பிளேஸ்மெண்ட் அப்படிலாம் ஒன்று கிடையாது. ப்ளேஸ் ஆயிருக்கேன் சார், தமிழ் ப்ளேஸ் ஆயிருக்கேன். ஓ, நீங்கள் ப்ளேஸ் ஆயிருக்கீங்களா? இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கீங்க, பிளேஸ்மெண்ட்டும் டபுள் டியூவல் ரோல், உங்களுக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆயிருக்கீங்க? யூஎஸ்டி குளோபல் கம்பெனி. ஓகே ஓகே சூப்பர். பார்த்தீங்கன்னா மக்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்போர்ட்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நல்லா விளையாட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பல நான் ப்ளேஸ் ஆகிட்ட அப்படிங்கிறதையும் சொல்கிறாருங்க அவங்க. ஓகே, இனிமேல் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகேவா? நல்லா டீம் நல்லா விளையாடுங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் ஜூனியர்ஸ்க்கு நான் தொடர்ந்து நீங்கள் அதை கொண்டு வரணும். ஓகேங்களா? பை பை. ஓகே, பை. சார், அப்படியே காலாக் வீலாக முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். பிளான் பண்ணிட்டு இப்போ கேட்டுக்கு பக்கம் வரும்போது பார்த்தா திடீர்னு ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க. சரி, இவங்க எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சார், நாங்கள் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்காக போயிட்டு வரோம் நாங்கள். சரி, ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறதுக்கு அவங்களை கொண்டு வரணும்னு நினச்சா அதுக்காக தான். உங்கள் பேர் என்னம்மா? சார், என் பேர் தேவிகலா, நான் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். வெரி குட். இப்போ எங்கம்மா போயிட்டு வரீங்க? சார், நாங்கள் டிசிஎஸ் இதுக்காக எக்ஸாம் போயிட்டு வந்திருக்கோங்க சார். ஓகே, ஏற்கனவே இங்கே ப்ளேஸ் ஆகிருக்கீங்களா? ஆமாங்க சார், ஆல்ரெடி வந்து கேப் ஜெமினியில் ஆஃபர் வாங்கிட்டோம். ஸோ மல்டிபிள் ஆஃபருக்காக வந்து இப்போ நாங்கள் அடுத்த ஆஃப் கம்பெனி வந்து அட்டன் பண்ணியிருக்கோங்க. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுங்க? நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கேண்ணா? ஆமாங்க சார், ஆல்ரெடி ப்ளேஸ் ஆகிட்டேன். ஸோ மல்டிபிள் ஆஃபர் வந்து வாங்கி தரதுனால ஸோ நாங்கள் அடுத்தடுத்த கம்பெனிஸும் வந்து அட்டன் பண்ணிட்டுருக்கோம். காலேஜ் ட்ரைனிங்லாம் நல்லா கொடுக்குறாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு? ஆ எஸ் சார், இப்போ நாங்கள் வந்து இப்போ டிசிஎஸ் அட்டன் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அசஞ்சரும் அட்டன் பண்ண போகிறோம். எத்தனை கம்பெனி வந்தாலும் அட்டன் பண்ணிட்டே இருப்பீங்க? ஆமாங்க சார், எத்தனை கம்பெனி வந்தாலும் நம்ம வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சார். சூப்பர் சூப்பர். உங்கள் பேர்மா? அபிநயா சார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் இதே ஊர் தான் சார். அப்போ நீங்கள் எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கீங்கம்மா? நானும் கேப் ஜெமினி தான் சார். கேப் ஜெமினி. ஓகே, எது மூலிமா கேப் ஜெமினியில் ப்ளேஸ் ஆனீங்க? என்ன காரணத்துக்கு பிளாக் ஜெமினியில் வேலை கொடுத்தாங்க? சார், நாங்கள் வந்துட்டு ஆல்ரெடி பெக்கான்னு ஒரு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் அட் த சேம் டைம் வந்துட்டு நாங்கள் ப்ரோக்ராமிங் நாலேஜும் இருந்தனால ரெண்டுக்கு வர கம்பெனிஸுமே அட்டன் பண்ணோம். ஸோ கேப் ஜெமினியிலும் நாங்கள் ப்ளேஸ் ஆகிடுவோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ப்ளேஸ் ஆகிட்டோம். கெத்து தான் உங்களுக்கு இல்லையா? நீ என்ன ஃபீல் பண்ணுற? சார், நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். இந்த காலேஜில் எல்லா மேக்ஸிமம் எல்லா காலேஜ்லேயும் ஒரு ஆஃபர் லெட்டர் கிடச்சுனா அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த காலேஜில் மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஹை பேக்கேஜ், இன்னும் ஹை பேக்கேஜ், அந்த மாதிரி மல்டிபிள் இது வந்து நாங்கள் கிராப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நிறைய ஆஃபர் நீங்களே வாங்கிக்கிறீங்கன்னா அப்புறம் பின்னாடி ஆஃபர் நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸ் இவங்க கூட்டிகிட்டு வரனால எவ்வளோ ஆஃபர் வேணாலும், இப்போ நானே ஒரு 6 கம்பெனி பிளேஸ் ஆனாலும் கண்டினியூவாக என்னை வந்து ஃபர்தர் அட்டன் பண்ணுறதுக்கு விடுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறீங்க? நான் இப்போ ஃபஸ்ட்டு எது ஆன்போர்ட் பண்ணுறாங்க, எது இது பண்ணுறாங்களோ அதை டிசைட் பண்ணி நான் இது போய்க்கிறேன். அப்போ பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பிளேஸ்மெண்ட் நல்லா. எந்த ஊர்லேருந்து வரீங்க? உங்கள் பேர்? நான் திருப்பூர்லேருந்து வரேன், என்னோட பேர் தீபிகா. எந்த டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ பிளேஸ்மெண்ட் ஹாப்பியாக இருக்கீங்க? ஆனால் மொத்தத்தில் ஜாலியாக இருக்கீங்க இப்போ? ஓகேவா? ஒரு ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். காலையிலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து விஎஸ்பியுடைய செகண்ட் கேம்பஸ் ஆகிய டெக்னிக்கல் கேம்பஸ் உள்ளக்கூடிய கோயம்புத்தூர் கேம்பஸும் உங்களுக்கு நம்ம சுற்றி காமிச்சேன். ஸோ இந்த கேம்பஸ் நம்ம பார்க்கும்போது என்ட்ரு ஆனதுலேருந்து ஃபுல்லாக கேம்பஸ் வந்து ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்த்திங்கன்னா எல்லா லேபெல்லாம் நம்ம பார்த்தோம். லேபில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் லேப் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் லேப் ஆகட்டும், இந்த லேபெல்லாம் பார்த்தோம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் பார்த்தோம். அது போக ஹாஸ்டல் பார்த்தோம். ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் தனியாக இருக்குது, ஸ்டாஃபுக்கு தனியாக குவார்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாங்க. டிசிப்ளினாக இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து அவங்க சொன்னாங்க. இங்கே வந்தால் எப்படி இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும், அதாவது வந்து இங்கே வரக்கூடிய அத்தனை ஸ்டூடெண்ட்டுமே பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். இங்கே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது எங்களுடைய எய்ம் வந்து வந்து நாங்கள் வந்தால் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் எய்மோட வரும். அந்த பிளேஸ்மெண்ட் எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் கூட நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கரெக்டாக நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தந்த மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து எண்ட் ஆஃப் டே அவங்களுக்கு எப்படியாவது நாங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. அது போக நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட்ல பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே ஸ்போர்ட்ஸுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன் த ஹோல் பார்க்கும்போது இங்கே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு, ஹாஸ்டல், சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ், அதுபோக லெபார்ட்ரி, ப்ராக்டிக்கல் லேர்னிங், டிசிப்ளின் ரொம்ப 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 முக்கியமான விஷயமா வந்து ஹை கிளாஸ் டிசிப்ளின் வந்து இங்கே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் வந்து வந்து வளரணும் அப்படின்னு நினச்சி இவங்க சொல்கிறக்கூடிய அந்த கல்லூரி அந்த கூட இவங்க அலைன் பண்ணி வந்தாங்கன்னு சொன்னால் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக இங்கே வரவங்க ப்ளேஸ் ஆகி போயிடுவாங்க
அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த கேம்பஸ் வந்து சுற்றி பார்த்ததில் எல்லார்ட்டையும் விசாரித்ததில் நமக்கு கிடைச்ச ஒரு அவுட்புட்டை நான் பார்க்குறேன். அதை தான் மக்களே உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எனக்கு ஃபீஸும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், கண்டிப்பாக எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் கிடைக்கணும், ஓரளவுக்கு நான் சிட்டி லைஃப்பில் நான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிங்க சொன்னால் கண்டிப்பாக இந்த கேம்பஸ் வந்து உங்களுக்கு நல்ல கேம்பஸாக இருக்கும். நீங்கள் இந்த கேம்பஸ்க்கு வாங்க, வந்து பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்கள் அட்மிஷன்ஸ் போட்டு கம்ஃபர்டபுளாக உங்கள் லைஃப்பை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீலாகனுடைய ஃபைனல் நோட்டாக நான் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். தொடர்ந்து இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பபாய், நன்றி.